அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அகவல் உரை விளக்கம் தலைப்பு எண் 80 நானந்தமில்லா ஆனந்தம். அருட்பெருஞ்சோதி அகவல் வரிகள் 159 மற்றும் 160. நானந்தமில்லா நலம் பெற எனக்கே ஆனந்த நல்கிய அருட்பெருஞ்சோதி. உரை விளக்கம் வரைந்தவர் சுவாமி சரவணானந்தா அவர்கள், திண்டுக்கல். ஆனந்தம் என்றால் பொதுவாக இன்பம் என்று பொருளாக்குகின்றனர். இச்சொல்லினை ஆய்ந்து ஆழ்ந்து பார்க்கும்போது விளங்குவது இது. யாதெனில் ஆண் பிளஸ் அந்தம் என பிரித்து நோக்கும்போதும், ஆண் என்னும் ஆன்ம பசுவுக்குரிய முடிவு நிலையே ஆனந்தமாக உள்ளதை உணர்த்தும். ஆன்மாவின் அந்தமாகிய முடிவு நிலைதான் என்ன? அம்முடிவு நிலையை புரிந்து கொள்ள முதலாகிய தொடக்க நிலையையும் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. முன்னர் ஆன்ம உண்மை குறித்தபோது, அவ்வான்மா என்பது நமது உண்மையும் கடவுளர் நிறையுண்மையும் இரண்டற்ற ஒரு வடிவாய் திகழும் சிற்றணு வண்ணமாய்த்தான் கண்டோம். ஆகையால் கடவுள் இயல்பும் ஆன்ம இயல்பும் வேறல்லவாம். கடவுளுக்கோ ஆதியும் அந்தமும் இல்லை, அதுவே ஆன்மாவுக்குமாம். எனினும் ஆன்ம உண்மை பக்குவ மனிதனில்தான் வெளியாகின்றது. பக்குவிதான் தன் இயல் வடிவம் நித்திய ஆன்மாவே அல்லாது அனித்திய உடல் வடிவம் தன் இயல் உருவல்ல என்று அறிகின்றான். இந்த நித்திய ஆன்மாவுக்கு உயிருடம்பு சேர்ந்து பரிபாகம் உண்டானால்தான் அந்த உண்மை வெளியாகின்றது. அது வெளியாகாதவரை உடற்சூழல் ஆவதும் அழிவதுமாயிருக்கும். இப்படி ஆன்மாவுக்கு பிறவி தொடர காரணம் உண்மையை திருவருளால் வெளிப்படுவதற்கேயாம். இதுவே ஓர் ஆன்மாவில் கடவுள் அருளிருந்து செயல்படுத்துவதை அவ்வான்மாவின் மூலமாகிய ஆணவத்தின் செயற்பாடாக காண்கின்றான் அபக்குவி. இவன் அருப்பக்குவம் வரும் தருணம் அவ் ஆணவம் ஒழிந்து பரி ஐக்கியம் அடைகின்றான். இதுதான் ஆன்மாவின் முடிவு என்று கொள்ளப்பட்டது. எனவே மல பாச பந்த நிலையே ஓர் ஆன்மாவின் முதல் தொடக்க நிலை என்றும், அப்பந்தமற்று பதிக்கலப்புறு நிலையே முடிவு நிலை என்றும் கொண்டனர். அதுவே ஆண் அந்த நிலை என்றனர். மேற்படி ஆனந்த நிலைதான் ஓர் ஆன்மாவுக்கு முடிவானால், அங்கு நித்திய இன்ப வாழ்வுக்கு இடமெங்கே? ஆனந்தம் என்பதற்கு இன்பம் என்ற பொருளே பொருந்தாமல் போய்விடும். ஆகையால் அப்படி ஆன்மாவுக்கு வாழ்வற்று போய்விடக்கூடாது. எனவேதான் நமது அருட்பெருஞ்சோதி நானந்தமில்லா நலம் என்னும் ஆனந்த வாழ்வு நல்கியுள்ளதாக நவில்கின்றார் நம் வள்ளலார். நான் அந்தமில்லா நிலையாவது, நான் என்னும் உடற்பற்று நீங்கா, அகங்காரபோத ஆணவ நிலை அல்ல, அருளுண்மை கொண்டு ஆன்ம இயற்கை நிலை நின்று குறித்ததாகும். உண்மையில் ஆன்மாவே இறை இயல்பாய் அருள் தன்மையாய் நான் என இருக்கின்றதாம். இதனால்தான் நான் நாம் தன்மையொருமை தன்மை பன்மை என இலக்கணம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் கடவுள் மயமாய் உள்ள நம் உண்மையை உணர்த்தவே ஐ என்னும் எழுத்தை தலைவன் கடவுள் என்ற பொருள் தர வழங்கினர் நம் ஆன்றோர். அது நான் என உள்ளதுமாம். இக்கருத்தையே அகநிலை அறியாது கொண்டுள்ளனர் ஆங்கிலேயர். அவர்களின் ஐ இங்கிலீஷ் ஐ ஐயும் நான் என்ற பொருள் கொண்டதே. இந்த ஐ நிலையை நவநிலை கொண்ட பதிநிலையாக அகமுடர்ந்த பெரியோர் அகரவரிசையில் 9வதாக வைத்தனர். ஆங்கிலத்தும் கூடி ஐ 9வது எழுத்தாகவே அமைக்கப்பட்டுள்ளது. எங்கும் நிரம்பிய கடவுளை பரமான்பதி என்பர். அவர் இயல்பு சச்சிதானந்தமேயாம். அவரே தனியொரு ஆன்மாவிலும் இயல்பாய் சச்சிதானந்தமாகவே இருக்கின்றார். ஆனால் அந்த சச்சிதானந்த அனுபவம் வெளிப்பட்டு விளங்க குறிப்பிட்ட ஒரு ஆன்மாவுக்கு இந்த பக்குவ மனித ஜீவதேக வாழ்வு நிலை பெற வேண்டியிருக்கின்றதாம். இந்த தேக ஆன்மாவையே ஜீவான்மா என்கின்றனர். தேகப்பற்றோடு வாழ்ந்து வரும் ஜீவான்மாவுக்குள்ளீடாய் பரமான்ம சச்சிதானந்தம் விதையும் விருட்சமும் கனியும் போல் மிக மிக நுண்ணிலையில் மறைந்து கிடக்கின்றதாம். அப்படி மறைந்து கிடப்பதை வெளியாக்கவே புற விளைவெல்லாம் தோற்றுவிக்கப்பட்டுள்ளதாம். மனிதன் சுத்த சத்விசாரத்தால் சச்சிதானந்த கனியை
கண்டு அடைய முயல்கின்றான். புற எம் முயற்சியாலும் எட்டாப்படமாய் இருந்த ஒன்று நிறையருட் சேர்க்கையால் தன் உட்பொருந்தியுள்ள அருட்பெரும் ஆனந்த கனியாக கண்டுகொள்ளுகின்றான். கண்டுகொண்டதோடு உட்பொருந்தி அருள் வாழ்வு நடத்துவதாகலே ஆனந்தானுபவம் ஏற்பட்டு ஒளிவர விளங்கலாகின்றதாம். இந்த ஆனந்த வாழ்வுதான் ஆனந்தமில்லா நலம் ஓங்கு வாழ்வாகும். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு.